சரி, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக ஒரு குட்டி கதை, ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்ல உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு காலத்தில் வந்து, அதாவது முன்னொரு காலத்தில், அந்த காலத்தில் வந்து ஒரு பொன்னையன் பொன்னம்மாக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு தம்பதிகள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு வரும் வரைக்குமே அவங்க ரெண்டு பேருக்குமே பிள்ளைகளே இல்லை. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பொன்னம்மாக்கா வந்து ஒரு மர நிழலில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது பொன்னையன் வந்து கேட்குறாரு, எதுக்காக பொன்னம்மா இவ்வளோ தூரம் யோசிச்சுட்ருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா, நமக்கு இன்னும் ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ கழித்து நாம் வந்து இன்னும் வயசாகிடுவோம், 60-65 வயசு நமக்கு ஆகிரும், நமக்கு இப்போ வரைக்குமே பிள்ளைகள் இல்லையே, ஸோ நம்மளை வந்து யாரும் வந்து இதுக்கு பிறகு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த பொன்னையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, நீ ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிற, யாரும் சொன்னால் நமக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி, நம்ம வளவை சுற்றி பாரு, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து அவர் ஒரு கையாக காட்டி சொல்கிறாரு, இந்த பனைமரம் இருக்கும் வரைக்கும் என்னையோ உன்னையோ யாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது, தேவையும் இல்லை. இந்த தென்னம்பிள்ளையை பாரு, எவ்வளவு காலமாக வந்து நம்ம கூடயே இருக்குது, அதே நேரத்தில் இப்போ வரைக்கும் காய்ச்சி 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 தேங்காய் நமக்கு தந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மரமும், இந்த ரெண்டு பிள்ளைகளும், அதாவது பனைமரத்தையும் தென்னம்பிள்ளையும் தான் இவர் வந்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு, இந்த ரெண்டு மரமும் நம்ம கூட இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக நீ எதுக்குமே வந்து யோசிக்கக்கூடாது, எத்தனை வயசானாலும் இந்த ரெண்டு மரங்கள் நம்ம கூட இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக வந்து நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் பொண்ணம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த காலத்தில் உள்ள நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஸோ அவர்கள் வந்து நீண்ட நாட்கள் எந்த ஒரு நோய் நொடியின்றி வாழ்ந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த மரங்களும் மரம் தரும் பயன்கள், நிழல்கள், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய வீட்டில் உள்ள நபர்கள் சார்பாக ஒரு மரம் நட வேண்டும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி சார்பாக என்னோட ரிக்வஸ்ட். ஸோ அவங்க அந்த காலத்தில் யோசித்த விஷயம் நம்ம இப்பயும் வந்து திங்க் பண்ணலாம். என்ன வந்து இப்போ ஒரு தேங்காயினுடைய விலை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய் 150 ரூபாயாக மாறிட்டே போகுது, காலகாலத்துக்கு தேங்காயினுடைய விலையை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு தென்னம்பிள்ளையாவது நடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பலன் தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லும் போதே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயம் பேசியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியூடாக வந்து உங்களுக்காக வந்து, ஸோ இதுக்கு பிறகு இதை பார்த்தாவது கொஞ்சமாவது நாமளும் யோசித்து மரங்களை நடுவோம் அப்படின்றத வந்து இந்த நிகழ்ச்சியூடாக பதிவு பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தொகுப்பு உங்களுக்காக ஒரு ஆவண தொகுப்பு, இந்த மரங்களும் மரங்கள் தர்ற பயன்களும் அப்படின்னு சொல்லி வரப்போது பார்த்துட்டு வாங்க. மரங்களை பாடுவேன் வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர், மரமென்றீர், மரம் என்றால் அவ்வளவு மட்டமா, வணக்கம் ஔவையே, நீட்டோலை வாசியான் யாரென்றீர், மரமென்றீர், மரம் என்றால் அத்தனை இழிவா, பக்கத்தில் யாரது பாரதிதானே, பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர், நெட்டை மரங்கள் என்றீர், மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா, மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள், மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு, மனிதன் தோன்றுமுன் மரம் தோன்றிற்று, மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதீர், மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம், மரம் அப்படியா, வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான், மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி, மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும், வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா, மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும், மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும், மரத்திற்கும் வழுக்கை விழும் மறுபடி, மரத்திற்கும் வழுக்கை விழும் மறுபடி முளைக்கும், நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்றறிக, மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் சலவை செய்வது, மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது, மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி, பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன், ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான்,
ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க